வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை குக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்தான ஸ்வீட் ரெசிபி, அவல் லட்டு. நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். பேனில் ஒரு கப் அவல போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. இதுக்கு எந்த கப்பில் அவல் எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் பொடிச்ச வெல்லம், அரை கப் துருவின தேங்காய், அப்புறம் அதே பேனில் துருவின தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அவல் 5 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து மிக்சியில் நம்ம வறுத்த தேங்காய், ஒரு கப் வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிறாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அவல், முந்திரி திராட்சை, தேங்காய், வெல்லமும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. வெல்லம் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். பத்தலைனா வேணால் கொஞ்சமாக நெய் சூடு பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கை வச்சு கிளறி விட்டுட்டு நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா இனிப்பாக அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் 4-5 நாள் வெளியே வச்சு சாப்பிட்லாம், அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.